ஆகஸ்ட் ஒரு விடுதலை சுதந்திரம், சுதந்திரத்தின் சுவாச காற்றை நம்முடைய தேசம் சுவாசித்த ஒரு மாதமா இது இருக்கிறது. அப்ப பாருங்க எப்படி பிசிக்கல் ரியல்ம்ல எப்படி நடக்குதுன்னா, அப்ப ஸ்பிரிச்சுவல் ரியல்ம்ல அதை விட மேல நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாசத்தை ஒரு ஆனந்தத்தின் மாதமாக நம்ம டிக்ளேர் பண்ணுகிறோம். முழக்கம் விடுகிற மாதங்கள், ஆமென். The shout of joy. எந்த மாதமும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை, ஆக்களிப்பை, பேரின்பத்தை நீங்கள் உணர்கிற மாதங்களாக உங்களுக்கு இருக்கும். God's redeeming power, தேவனுடைய மீட்கும் வல்லமை எவ்வளவு தூரம் வேலை செய்யுது அப்படிங்கறத காட்டுது. ஏன்னா மீட்பு ஏற்படும் பொழுதுதான் களிப்பு ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். ஆமென். ஏன்னா அதுக்கானது எல்லாவற்றையும் ஒருத்தர் செய்திருக்கிறார். அதற்காக ஒருவர் ரத்தம் சிந்தினார், அனைத்து தியாகங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு காஞ்சி கிடக்கிற ஒரு நிலத்துல மலை பொழியும் பொழுது அங்கு புல் பூண்டுகள் முளைத்து எல்லாமே ஒரு செழுமையான நிலையை நோக்கி போதோ, அதே போலதான் வேதவசனம் சொல்லுது, ஆவியானவர் ஊற்றப்படுற வரைக்கும் அது எப்படி இருக்குது, ட்ரையா இருக்குது. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது வனாந்தரமும் என்னதான் மாறுது, வயல் வெளியாக மாறுகிறது. ஆமென். வேதாகமத்தில் இந்த எட்டு அப்படின்னு சொன்னால் அது ஒரு புதிய ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஆமென். நம்பர் எயிட் மீன்ஸ் நியூ பிகினிங். மட்டுமல்ல, ஆவியானவருடைய நடத்துதலை மட்டுமல்ல, இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பார்க்கிற மாதம் இருக்கும். ஆமென். அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்த நீங்க இந்த மாதம் பாட்டு பாடுவீர்கள், இந்த மாதம் ஆர்ப்பரிப்பீர்கள், இந்த மாதம் களி கூறுவீர்கள். ஒரு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. தீமையான உலகம் அப்படி சொல்றாங்க, நாம சொல்றோம் இல்ல நல்ல கர்த்தர். அவங்க இந்த உலகம் எப்படி இருக்கோ அதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழுகிறார்கள். நாம் நம் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ்கிறோம். நம்மளை அடிப்படையாக கொண்டு கூட வாழ்றதில்லை, நம்முடைய வாழ்வின் அடிப்படையாக அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு வாழுகிற மனிதர்கள் எல்லா காலங்களிலும் செழித்திருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எட்டாவது மாதம், இந்த ஆகஸ்ட், இந்த மாதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதங்களை காண தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். வருஷங்கள், நாட்கள் எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதமாக வேதம் சொல்லுகிறது. நீடித்த நாட்கள், நேரங்கள், தீர்க்க ஆயுசுகள், இன்னும் வாழ்வில் இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதங்களாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ எட்டு மாதங்களுக்கு, ஏழு மாதங்கள் முடித்து எட்டாவது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம பாருங்க எல்லா நாளையும் விசேஷிக்கும்படி என கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வருஷத்தை மட்டுமல்ல, ஒரு மாதத்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரங்களையும் விசேஷிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நன்மையும் கிருபையும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தொடரும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை தொடர்ந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாசம் என்ன வரும், இந்த மாசமும் நன்மையும் கிருபையும் வரும். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்களால் தேவனும் வாழ்வை நிரப்புவார். இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு எட்டாவது மாசம் பாருங்க, நம்பர் எயிட். வேதாகமத்தில் இந்த எட்டு அப்படின்னு சொன்னா
அது ஒரு புதிய ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஆமென். நம்பர் 8 மீன்ஸ் நியூ பிகினிங். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நியூ பிகினிங். பக்கத்தில் பா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே புதிய ஆரம்பங்கள் உங்களுக்கு உண்டாவதாக. நல்லா சொல்லுங்க, ஆசீர்வதிங்க, புதிய ஆரம்பங்கள் உண்டாவதாக. ஆமென். ஏன் 8 வந்து புதிய ஆரம்பம்? 8 போட்டாதான் கொடுக்குறாங்க லைசன்ஸ். சிலர் 11 போட சொல்கிறாங்க. 8 ஏன் புதுசு? ஏன் அப்படின்னு சொன்னால், வாரத்தில் 7 நாட்கள் முடியுது. ஒரு சர்க்கிள் முடிஞ்சு 8வதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அடுத்தது ஆரம்பிச்சிடுச்சு. இட்ஸ் எ நியூ பிகினிங். தாவீது 8வது பையன். அதனால தான் அவன் மூலமாக தேவன் ஒரு புதிய ஆரம்பங்களை செய்தார். ஹல்லேலூயா. 8 அப்படின்னு சொன்னால் புதிய ஆரம்பங்கள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே ஒரு ப்ரொஃபட்டிக்காக இருக்கும் எப்போவுமே. இந்த 7 மாதம் பொதுவாக ஒரு மண்டலம் சொல்கிறாங்க, 40 மண்டலம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு சர்க்கிள் 21 டேஸ் அப்படி சொல்கிறாங்க. 21 நாள், 40 நாள், இதெல்லாம் ஒரு சுத்து மாதிரி சொல்கிறாங்க. 7ங்கிறது ஒரு சுத்து மாதிரி வச்சுட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் சுத்த மாட்டீங்க. ஒரு புதிய ஆரம்பங்களுக்குள்ளே, அடுத்த ஒரு காரியங்களுக்குள்ளே தேவன் உங்களை நடத்துகிறார். ஆமென். சபையை அவர் அவ்விதமாய் நடத்துவார். ஆமென். சோ நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த 8வது மாதங்களில் இன்னும் இதுவரை பார்க்காத சில காரியங்கள், இதுவரை பெற்றிராத சில நன்மைகள், இதுவரை காத்திருந்த சில நன்மைகளை நாம் காணுகிற மாதங்களாக நமக்கு இருக்கும். ஆமென். ப்ரைஸ் காட். அது மட்டும் இல்ல, இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தேசம் விடுதலை அடைந்த, சுதந்திரம் அடைந்த ஒரு நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. கரெக்டாக சொல்லணும்னா, தேசத்திலிருந்து அடிமைத்தனமே நீங்கி புதிய ஆளுகை, சுதந்திரங்கள் ஏற்பட்ட மாதங்களாக இது நமக்கு இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த மாதத்தில் நாம் இப்படி கூட தேவனை நம்ம நம்ப முடியும். எப்படி நம்ப முடியும்? இதுவரை இருந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் ஒழிகிறது. இதுவரை என்ன ஆண்ட சில காரியங்கள் இல்லாமல் போகிறது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான், அதெல்லாம் நீங்கி போகிறது. ஒரு புதிய ஆளுகை, ஒரு புதிய சுதந்திரம், ஒரு புதிய விடுதலை ஏற்படுகிறது. ஆமென். நள்ளிரவில் கொடுத்துட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்கும் போதே சுதந்திரம் வந்துட்டு. நேத்து வரை அடிமை, விடியும் பொழுது சுதந்திரம். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நீங்க தூங்கி எழும்போது காலை அது புதிதாக உங்களுக்கு இருக்கும். இரவு வரை மாறாத காரியங்கள் விடியும் போது என்னது, இப்போ விடுதலை அடைஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச்சரியங்களை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். முழு தேசத்தின் மேல இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அருளின ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கிறது. அப்போ ஆகஸ்ட் ஒரு விடுதலை, சுதந்திரம், சுதந்திரத்தின் சுவாச காற்றை நம்முடைய தேசம் சுவாசித்த ஒரு மாதமாக இது இருக்கிறது. அப்போ பாருங்க எப்படி பிசிக்கல் ரெல்மில் எப்படி நடக்குதுன்னா, அப்போ ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் அதை விட மேலே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். சில பேர் உங்கள் ஃபைனான்சியலில் ஒரு சுதந்திர காற்றை இந்த மாதம் நீங்கள் சுவாசிக்கிற மாதங்களாக இருக்கும். உங்கள் வியாதி பிடியில் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிற மாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் சில போராட்டங்களில் நிம்மதியாக மூச்சு கூட விட முடியலமாங்க பாருங்க. அப்படின்னா என்ன, சுதந்திரமா சுவாசிக்க முடியல, நிம்மதியே என்கிட்ட இல்லை அப்படிம்பீங்க. நான் சொல்றேன், இந்த மாதம் ஒரு நிம்மதியின் மாதங்களா உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, புதிய ஆரம்பம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரத்தை நான் உணர்வேன். ஆமென். தேச சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் தியாகம் பண்ணி அடி வாங்கி ரத்தம் சிந்தி பல தியாகத்தின் விளைவாய் வந்த சுதந்திரத்தை 72 வருஷம் ஆயிருக்குது நம்ம கொண்டா முடிச்சிருக்கிறோம். ஐ திங்க் 73 நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது. 72 இது முடிஞ்சு 73வது சுதந்திரத்துக்குள்ளே போயிருக்கிறோம். ஆனால் மனு வர்க்கமே விடுதலையாக ஒரு தியாகத்தை செய்யும்படி தேவன் தன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய தியாகத்தினாலே ஒட்டுமொத்த மனு வர்க்கமும் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கும்படி தேவாதி தேவன் அதை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. காந்தியார் கொண்ட தலைமை இன்னும் எத்தனையோ பேர் போராடின போராட்டங்கள் ஒரு தேசத்துக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்குதுன்னா, அப்போ இயேசுவின் மூலமாய் வந்த விடுதலை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
It's a true freedom. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. தேவன் அடிமைத்தனத்தை விரும்பல பாருங்க, தேவனும் சுதந்திரத்தை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீடம். பக்கத்துல பா சொல்லுங்க, ஃப்ரீடம். I declare financial freedom. Amen. Sickness free zone. உங்க வீடு அப்படி இருக்கட்டும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதுகிறபடி ஒரு சிக்னஸ் ஃப்ரீ ஜோனாக உங்க வீடு இருப்பதாக. அமேன். உங்களை அழுத்தின, உங்களை அப்படியே போராட்டின காரியங்கள் எல்லாம் நீங்கி போகிற ஒரு மாதங்களா உங்களுக்கு இருப்பதாக. அமேன். ஏன்னா அதுக்கானது எல்லாவற்றையும் ஒருத்தர் செய்திருக்கிறார். அதற்காக ஒருவர் ரத்தம் சிந்தினார், அனைத்து தியாகங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இது பல பேர் தியாகத்துல வந்த சுதந்திரம் அல்ல, ஒரே ஒருவருடைய தியாகத்தின் விளைவாக, சிந்தப்பட்ட ரத்தத்தின் விளைவாக நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஒரு விடுதலையின் மாதமா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, புதிய ஆரம்பத்தின் மாதமா, விடுதலையின் மாதங்களா எனக்கு இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஒன்னும் இல்ல, அவன் அதற்கு என்ன பெயர் வைத்தானோ அதுவே பெயராயிற்று. ஆமென். நாம நீங்க சொல்றோம் இப்படித்தான், இந்த மந்த், இந்த மந்த் ஆஃப் ஃப்ரீடம்னா அப்ப ஃப்ரீடமா இருக்கும். ஆமென். இந்த மந்த் ஆஃப் நியூ பிகினிங்னா நியூ பிகினிங்கா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். இதெல்லாம் போனஸ். ஏசாய தீர்க்க தரிசன புத்தகத்தை திருப்பிக்கோங்க. ஆமென். 35 அதிகாரம், ஐசாயா 35. க்ளோரி டு காட். ஏசாயா 35 10 வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா புத்தகம்னாலே வாக்கு தத்தங்களின் புத்தகம். ஆமென். எங்கேயாவது திருப்புனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாக்குத்தம் இருக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஏசாயில் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா ஏசாயில் தான் நிறைய வாக்குத்தங்கள் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வாக்குத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். அதெல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன் வந்து சில நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக சில காரியத்தை நம்ம கூட பேசுகிறாரு, குறிப்பாக சில காரியத்தை பேசுகிறார். இந்த ஏசாயா 35 அதிகாரத்தில் 10 வசனத்தை இந்த மாதங்களில் நாம் தெரிந்து கொள்கிறோம். 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ரிசீவ் இட் லார்ட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாருங்க, இந்த ஏசாயா 35 வந்து இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் இதை ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாங்க, இந்த பகுதியை எடுத்துக்கிட்டு. ஏன்னா இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியிருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களையும் நிறைவேறுதலை அவர்கள் காண்கிறார்கள், களி கூறுகிறார்கள். பாருங்கள், இந்த 10 வசனம் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. எல்லாம் சொல்லுங்கள், மீட்கப்பட்டவர்கள். ஆமென். பாருங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஒரு ஆனந்தத்தின் மாதமாக நம்ம டிக்ளேர் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஆனந்தமான ஆகஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆனந்தமான ஆகஸ்ட். ஆமென். ஆனந்த முழக்கம் விடுகிற மாதங்கள். ஆமென். The shout of joy. எல்லாம் சொல்லுங்கள், the shout of joy. ஆமென். சந்தோஷத்தின் சத்தங்கள் துணிக்கிற மாதங்களாக இருக்கட்டும். உங்கள் கூடாரங்களில் சந்தோஷங்கள் துணிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு பல விஷயங்கள் இதோட இணைஞ்சிருக்குது. ஒரு வார்த்தையில மட்டும் அதை நம்ம முடிக்கிறது இல்லை. அதனுடைய விளைவா என்ன, எப்படி இருக்கும்? ஆனந்தம் இருக்கும். ஆமென். ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படி ஆக்கி விட்டுருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. வேற இது இல்லாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கு பிரதர் அப்படிங்கிறீங்களா, அதெல்லாம் போயிடும்.
ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நீங்க நடந்து வருவீங்க, அது ஓடி போயிடும். நீங்க நகர்ந்து நகர்ந்து வருவீங்க, ஆனா அது ஓடிடும். கெட்ட காரியங்கள்லாம் சீக்கிரமா உங்களை விட்டு நீங்குங்கிறது தான் கடவுளுடைய வார்த்தை. அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்க, அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான், எல்லாமே ரன்னிங் தான், ஒரே ஓட்டம். கடவுள் சொல்றாரு சஞ்சலமும் தவிப்பும் என்ன ஆயிடும். ஆமென். இவ்வளவு நாள் நின்று அது ஆடிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்துச்சு. தேவன் சொல்றாரு அதெல்லாம் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சிலது ஓடும், சிலது தங்கும். எல்லாம் சொல்லுங்க, சிலது ஓடும், சிலது தங்கும். எதுலாம் ஓடும்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடும், மகிழ்ச்சி உங்க தலை மேல தங்குகிற மாதங்களாக உங்களுக்கு இருக்கும். ஆமென். எந்த மாதமும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை, ஆக்களிப்பை, பேரின்பத்தை நீங்கள் உணர்கிற மாதங்களாக உங்களுக்கு இருக்கும். ஆமென். அவருடைய பிரசன்னத்தன்மை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும், ஆமென், நித்திய பேரின்பமும் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை ஒருவனும் உங்களை விட்டு என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. ஒருவனும் கொடுக்க முடியாது, ஒருவனும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த அதிகாரத்தை சில காரியங்களை நம்ம படிக்கலாம். இந்த அதிகாரத்தில் இருக்கிற சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். இந்த 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டவர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்னா இந்த மீட்பு ஏற்பட்டால் தான் இவ்வளோ பெரிய கழிப்பு என்ன பண்ண முடியும், உண்டாக முடியும். அது வரைக்கும் கழிப்பு என்ன பண்ண முடியாது, உண்டாக முடியாது. இந்த ஏசாய 35 என்னன்னா காட்ஸ் ரிடீமிங் பவர். அதாவது இந்த ஏசாய 35 எதை முதல்ல நீங்கள் படிக்க முடியும்னா, தேவனுடைய அந்த மீட்கும் வல்லமை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத காட்டுகிற ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மீட்கும் வல்லமை. ஆமென். காட்ஸ் ரிடீமிங் பவர், தேவனுடைய மீட்கும் வல்லமை எவ்வளவு தூரம் வேலை செய்யுது அப்படிங்கறத காட்டுது. ஏன்னா மீட்பு ஏற்படும் பொழுதுதான் கழிப்பு ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். ஆமென். அடிமைகள் கொண்டாட முடியாது பாருங்க, அடிமைகள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனாலதான் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி, ஆமென், சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அப்போ பாருங்க, மீட்பு நடக்கணும், ரிடெம்ப்டிவ் பவர் வேலை செய்யும் பொழுது அங்கே ஜாய் வருது, அங்கே வந்து மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். இந்த 35 அதிகாரத்தை நீங்கள் நல்லா படித்து பார்க்க போகிறோம், கொஞ்சம் காட்ட போகிறேன் நான். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் தேவனுடைய மீட்கிற வல்லமை இதில் எவ்விதமாய் செயல்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். 1வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். ஆமென். இந்த வில்டர்னஸ், இந்த ட்ரை லேண்ட் வில் பி கிளாட் அப்படின்னு வருது பாருங்க. அதாவது காஞ்சி கிடக்கிறது வனாந்தரமானதெல்லாம் என்ன பண்ணுது, சந்தோஷப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, வனாந்தரம் மகிழுகிறது, கடுவெளி கழிக்கிறது, அது புஷ்பத்தை போல் செழிக்கும். புஷ்பத்தை போல் செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து. எல்லாம் சொல்லுங்க, மிகுதியாய் செழித்து. ஆமென். அதாவது உங்களுக்கு புரியுதுங்களா, வனாந்தரமா இருக்கு, ட்ரை லேண்டா இருக்கு, டெசர்ட். கத்தர் வந்து அதை எப்படி பாக்குறாருன்னா, பூத்து குலுங்குற சோலையா மாத்துறாரு. ஆமென். நீங்க ஏசாயால மற்ற அப்படி கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு 32:15 வாசித்தீங்கன்னா இப்படி போட்டிருக்குது, ஏசாயா 32:15, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் ஊற்றப்படுவதினாலே வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். இப்ப இங்க வந்துருங்க, 35 வந்துருங்க. ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுனால் வனாந்தரம் எப்படி மாறுது,
வயல்வெளியா மாறுது. அப்போ நான் இந்த ஆகஸ்டுக்கு இன்னொரு காரியம் சொல்ல விரும்புறேன், ஆனந்தம் என்பது விளைவுதான், ஆனால் ஆரம்பிப்பவர் ஆவியானவர். இந்த மாதம் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு மாதங்களாய், ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மாதமாய், ஆவியானவராலே பிள்ளைகள் நிரம்புகிற ஒரு மாதங்களா இது இருக்கும். ஆவியின் வலிமையை நாம் சுவைக்கிற ஒரு மாதங்களா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆமென். ஒரு தெய்வீக பலப்படுத்தல் நீங்கள் உணர்வீர்கள். எப்படி ஒரு காஞ்சி கிடக்கிற ஒரு நிலத்தில் மழை பொழியும் பொழுது அங்கு புல்பூண்டுகள் முளைத்து எல்லாமே ஒரு செழுமையான நிலையை நோக்கி போதோ, அதே போல தான் வேதவசனம் சொல்லுது, ஆவியானவர் ஊற்றப்படுற வரைக்கும் அது எப்படி இருக்குது, ட்ரையாக இருக்குது. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது வனாந்தரமும் என்னதான் மாறுது, வயல்வெளியாக மாறுகிறது. ஆமே. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் சார்ந்து கொள்கிற ஒரு மாதமாய் உங்களுக்கு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவரை இன்னும் அவரோடு இணைப்பிலே வாழுகிற ஒரு மாதமாய் உங்களுக்கு இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்றேன், இந்த மாதங்கள்ல ஒரு பெரிய செழிப்பை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமே. அதனுடைய விளைவுகளை தான் இங்க நம்ம படிக்கிறோம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் காஞ்சிருக்குது, ட்ரையா இருக்குது, அதெல்லாம் மகிழ்ந்து, எல்லாம் சொல்லுங்க மகிழ்ந்து, கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அந்த 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 பிளாசம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஆங்கிலத்தில், எல்லாம் சொல்லுங்க செழிக்கும். ஆமென். ரெண்டாவது வசனம் சொல்லுது, அது மிகுதியாய் செழித்து. இல்லை, ஒரு தேவை சந்திச்சா போதாதா, அது என்ன மிகுதியாய் செழித்து? கடவுள் வெறும் செழிப்பை மட்டும் கொடுக்கறதில்ல, மிகுதியான செழிப்பை கொடுக்குறாரு. நான் சொல்லட்டுமா, தேவ ஆவியானவர்களை ஊற்றப்படும் பொழுது ஏதோ வனாந்தரம் கொஞ்சம் பரவாயில்லங்க இப்போ ஏதோ போயிட்டு இருக்குங்க அப்படி இருக்காது, மிகுதியான செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமே. எல்லாம் சொல்லுங்க மிகுதியான செழிப்பு. இல்லை பிரதர், ஓவரா இருந்தா உடம்புக்கு ஆகாது, அது வேற எதையோ சொல்றாங்க. ஆமே. ஆனா கத்தர் எதையும் மிகுதியாய் உங்களுக்கு கொடுக்கிறார், மிகுதியான செழிப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். செழிப்பு சரியான்னு கேக்குறாங்க, நான் சொல்றேன் செழிப்பு சரி கிடையாது, மிகுதியான செழிப்பு தான் சரி. யாராவது கேட்டாங்கன்னா, ஆமாங்க செழிப்பு சரியில்லைங்க, ஆனா மிகுதியான செழிப்பு தான் சரி அப்படின்றங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது, மிகுதியாய் செழித்து பூரித்து, எல்லாம் சொல்லுங்க பூரித்து, ஆனந்த களிப்புடன் பாடும். ஆமென். சாங்ஸ் தான் இந்த மாசம், நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ற மாசமா உங்களுக்கு இருக்கும், நிறைய பாடல்களை பாடுகிற மாதங்களாய், அநேக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற மாதங்களாய், அநேக துதிகளை சொல்லுகிற மாதங்களாய், அநேக நன்றி பெருக்கினாலே நிரம்புகிற மாதங்களாய் உங்களுக்கு இருக்கும். ஆமென். அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்த நீங்க இந்த மாதம் பாட்டு பாடுவீர்கள், இந்த மாதம் ஆர்ப்பரிப்பீர்கள், இந்த மாதம் களி கூறுவீர்கள். ஆமென். ஒரு சாங் கம்போசிங் நடக்கும் இயேசு நாமத்தினாலே. I declare in Jesus name. Hallelujah. Amen. நீங்களே புது பாட்டு எழுதி ராகமிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. Amen. புது பாடலை என் நாவில் தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி, நீங்களே புது பாட்டு எழுதி ஆண்டவர் எனக்கு செய்ததுக்கு என்ன செய்யறது, நானே ஒரு பாட்டு எழுதி பாட போறேன் அப்படின்னு பாடுற அளவுக்கு சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நிரம்புகிற மாதங்களாக உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாட்டு, சொல்லுங்க பாட்டு வரும், புது பாட்டு வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பாடுவரும், பாடுவரும் சொல்லி ஓட்டிட்டாங்க, ஆனா நான் சொல்றேன் பாட்டு வரும், பாட்டு வரும், புது பாட்டு வரும். ஆமென். ஆடி பாடி சந்தோஷப்படுகிற மாதங்களாக உங்களுக்கு இருக்கும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். களி ஆனந்த களிப்புடன் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு, லீபனேனின் மகிமை, கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம். ரெண்டு காரியம் சொல்றாரு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு, ஒரு ஒரு உதாரணத்தை என்ன பண்றாரு கடவுள் சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு, உங்களுடைய மெஜஸ்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருக்குன்னா லீபனோனின் மகிமை மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த லீபனோன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளோரியஸான ஒரு பிளேஸ், அதில் தான் அந்த ஷெடார் ட்ரீ, இந்த கேதுரு மரங்கள் எல்லாமே வளருகிற ஒரு இடம்,
அங்கதான் சாலமோன் தேவாலயம் கட்டுறதுக்கான இதெல்லாம் என்ன பண்றான், அங்கிருந்து அவன் எடுக்கிறான். ஆண்டவர் சொல்ற அது 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 ஒரு மகிமை பொருந்திய ஒரு அடையாளமா அது இருக்குதான். கடவுள் சொல்றாரு, லீபனோனின் மகிமையை நான் வாழ்க்கையில தருவேன். ஆமென், ஆமென். அப்புறம் சொல்றாரு சாரோனின் அலங்காரம், எல்லாம் சொல்லுங்க சாரோன் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சாரோவா இருக்க மாட்டீங்க, அது வேற சாரோ. ஆமென், இது சாரோன். ஆமென், ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க லீபனோனும் வரும் சாரோனும் வரும். ஆமென், சாரோனின் அலங்காரம் தோன்றும், எல்லாம் சொல்லுங்க மகிமையின் காரியமும் நடக்கும், அலங்காரமான காரியமும் நடக்கும். ஹல்லேலூயா, அலங்காரமாக்குகிறார். அதற்கு அழிக்கப்படும், அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாறுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். அது இது எப்படி, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் வந்து தன் ஜனத்தை மீட்டெடுக்கிறார். இந்த ஆனந்தத்துக்கான காரணமே என்னன்னா, அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய அடிமை சங்கிலிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வாழ்வில தேவனுடைய மீட்கிற வல்லமை அசாத்தியமான விதத்தில் வேலை செய்கிறது. அதனாலதான் இந்த கழிப்பு, சாபத்தின் விளைவுகளை மக்கள் பார்த்திருக்காங்க, அதனுடைய கொடூரத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனா இனி வருகிற நாட்கள், இனி வருகிற சந்ததி எதை பார்க்க போகுதுன்னா, மீட்பின் பரிபூர்ணத்தை பார்க்க போகிறது. ஆமென். எந்த அளவுக்கு கெட்டு போகலாங்கிறத பார்த்துட்டாங்க எல்லாருமே, இதுக்கு மேல என்ன ஆகணும் அந்த மாதிரிலாம் எல்லாம் பார்த்தாச்சு, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஆனால் இனி வரும் சந்ததிகள் எதை பார்க்க போகுது, இந்த மாதங்கள்லேருந்து எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு கெட்டு போக முடியுங்கிறதுக்கு பதிலாக எந்த அளவுக்கு மீட்கப்பட்டு நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த மீட்பின் மகத்துவங்களை, அந்த மீட்பின் பூரணத்தை நாம் பார்க்கிற மாதங்களாக நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் தான் இருக்கு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், எல்லாம் சொல்லுங்கள் பயப்படாதிருங்கள். பதறிக்கிட்டே இருக்கிறீங்களா, ஒரு பதட்டமாக இருக்குதா எப்போ பார்த்தாலும், ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல, டெய்லி பதட்டமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, தேவன் சொல்கிறாரு பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். பாருங்க, இதை கேட்கும்போது முன்னாடி வந்து பயமா இருக்கும், கடவுள் வருவார் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும், அப்படியா வர்றாரா, கொஞ்சம் லேட்டா வரக்கூடாதா, அவரு இவ்வளவு சீக்கிரமா வர்றாரா அப்படின்னு சொல்றீங்களேன்னு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா இப்போ படிக்கும்போது சந்தோஷமா இருக்குது, ஏன்னா அவர் வந்து நீதியை சரி கட்டதுன்னா என்ன என்னத்தையோ போட்டு சரி கட்டு, உன்னை சரி கட்ட வருகிறார் அப்படின்ட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, என்னை அமுக்கி, என்னை நசுக்கி, என்னை ஒழுமில்லாம பண்ண அனைத்து சத்துருக்களையும், அனைத்து எதிரான காரியங்களையும் என் தேவன் சரி கட்டும்படியாக அவர் வருகிறார். அல்லேலூயா. சரி கட்டுதல் சத்துருக்கு நடக்கிறது பிரியமானவர்களே. ஆமென். உங்களுக்கு அவர் நீதியை செய்கிற தேவனாக அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்க நீதி சரி கட்டப்படும். ஆமென். உங்கள் தேவன் அங்க பாருங்க, உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நீங்க கவலைப்படாதீங்க, அவரே பதில் அளிப்பார். எங்கெங்க பதில் அளிக்கணுமோ நான் என்ன சொல்லுவேன், அவர் பதில் அளிப்பார். நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க ஐயா, நிறைய நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, என்ன சொல்லுவேன்னே தெரியல. கவலைப்படாதீங்க, உங்கள் தேவன் பதில் அளிப்பா. ஆமென். உங்கள் தேவன் அதுக்கு ஆன்சரா இருப்பா, அவர் அதுக்கு பதில் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். தேவனுடைய வருகையும் தேவனுடைய செயலும் இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. விளைவுகளை பாருங்க, அஞ்சாவது வசனம், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா, மற்றவங்க நமக்கு சொல்கிற பேரன் அடிப்படையில் பார்த்தா, இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். செழிப்பு, மகிமை, இது எல்லாத்தையும் போடுறாரு. அஞ்சாவது வசனத்திலிருந்து
இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹீலிங். இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ஹெல்த்து, சாரி வெல்த்து. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஹெல்த்து. ஹல்லேலூயா, ஆமென். செழிப்பை பார்த்தோம், இன்னும் மிகுதியாக பார்ப்போம், ஆமென். ஆனால் இப்போ இன்னொரு பக்கத்தை கடவுள் திறக்கிறாரு. அது என்ன தெரியுமா? அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பிரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுமடியில் ஆறுகளும் பாய்ந்து ஓடும். ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு சூப்பர் நேச்சுரலான வெல்த் மட்டும் தேவன் நமக்கு கொடுக்கறது இல்ல, ஒரு சூப்பர் நேச்சுரலான ஹெல்த், அதாவது மிரக்கிள் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அதிகமாக நாம் பார்க்கிற மாதங்களாக இந்த மாதம் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். அற்புத அடையாளங்களின் மாதங்களாய் இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். ஆனந்தத்தை மட்டுமல்ல, ஆவியானவருடைய நடத்துதலை மட்டுமல்ல, இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பார்க்கிற மாதங்களாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக ஒரு காரியம் தான். பாருங்க, குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு, குருட்டு கண்கள்லாம் திறக்கப்படுது. இது எல்லாமே என்ன தெரியுமா? மேசியாவை பற்றிய வார்த்தைகள் தான். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது யோவான் வந்து கேட்குறாரு, வருகிறவர் நீர் தானா அல்லது வேற ஒருவர் வர வேணுமா, காத்திருக்கணுமா? ஐயா நீங்கள் தானா? முதல்ல இவன் தான் சொன்னான், இவரே இவரே அப்படின்ட்டு. அப்புறம் அவனுக்கே டவுட் ஆகி போச்சு, இவரா இல்லை வேற ஒருவரா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, டவுட் ஆகி போச்சு. பாருங்க, இப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? அவர் சொன்னார், போய் பார்க்குறவங்கள யோவான்ட போய் சொல்லுங்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். இட் இஸ் த மேசியானிக் மினிஸ்ட்ரி. இது மேசியா வரும்போது மாத்திரம் நடக்கிற காரியம். குருடன் பார்க்குறான்னா அது மேசியாவில் மேலே மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதங்களாக இருக்கிறது. அப்போ போய் இதை சொல்லு அப்படின்னு போய் அறிவிக்கிறார். முடவன் போல துள்ளி குதிப்பான், ஊமையன் கெம்பிரிப்பான். இதெல்லாம் பார்த்து என்ன பண்றார்? பேசுறாரு. அப்ப நீதி சரி கட்ட வருகிறார், பதிலளிக்க வருகிறார். ஆதாமின் பாவத்தின் விளைவாக மனுக்குல சந்தித்த சகல சாபக்கேடுகளுக்கும் பதிலளிக்கும்படியாக தேவன் தன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். தீர்வாக இயேசுவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார். ஆமென். அதனாலதான் சொல்றோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி ஆன்சர். அவர் மட்டுமே பதில் இல்லையே சொல்றோம், ஏன்னா பதிலளிக்க அவரை அனுப்பினார், நீதியை சரிக்கட்ட அவரை அவர் அனுப்பினார். ஆமென். எது நீதி? நீங்க செழித்திருக்கிறதா நீதி? எது நீதி? நீங்க சுகமா இருக்கிறதா நீதி? எது நீதி? நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதா நீதி? ஹல்லேலூயா. உங்க தலை நிமிர்ந்து இருக்கிறதா நீதி? ஆமென். ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? ஜீவனை காப்பதுதான் தேவனுடைய நியாயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, வாழ்வுதான் தேவனுடைய நீதியா இருக்கிறது, தேவனுடைய நியாயமா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய நீதிங்கிறது தண்டிக்கும் நீதி அல்ல. நம்ம நீதினுன்னே நிறைய பேர் பயந்துடுறாங்க, நீதியை சரி கட்டுவார். இல்லை இல்லை, தேவனுடைய நீதி என்பது தண்டனை வழங்கும் நீதி அல்ல. அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். தேவனுடைய அந்த ஜஸ்டிஸ் தேவனுடைய நீதி எப்படிப்பட்டதுங்கிறத பற்றி படிச்சிருக்கிறோம். இட்ஸ் அ ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ். தேவனுடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் மறுசீரமைக்கும் நீதியாக இருக்கிறது. ஆமேன். பாதித்தவனையும் பாதிக்கப்பட்டவனையும் தேவன் மீட்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எல்லாம் சொல்லுங்க, பாதித்தவனையும் பாதிக்கப்பட்டவனையும் தேவன் மீட்கிறான். ஏன்னா பாதிக்கிறவனும் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்கிறாங்க பாருங்க, இந்த உலகம் எனக்கு என்ன செஞ்சிச்சோ அதைத்தான் நானும் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க.
அப்போ கால காலமா அவன் என்ன வாங்கினானோ அதைத்தான் இன்னொருத்தன் கொடுத்துருக்கிறான். இவனுடைய பாதிப்பை தான் இவன் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். இப்ப தேவன் சொல்றாரு, நான் நீதியை சரி கட்டுறேன். பாதிச்ச பாதிப்பை ஏற்படுத்தினவனும் பாதிக்கப்பட்டவனா இருக்கிறதுனால அவனையும் நான் ரெஸ்டோர் பண்ண போறேன். காட்ஸ் ஜஸ்டிஸ் இஸ் ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ், மறுசீரமைக்கிற நீதி தான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நீதி உங்க வாழ்க்கையில வருதுன்னா எல்லாமே ரைட் ஆகும், எல்லாமே சரியா மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நீதி வெளிப்படுவதாக. ஆமென். அதனாலதான் தாவீது சொல்றான், என் நாவு உந்தன் நீதியையும். ஆமென். என் நாவு உந்த நீதி எப்பவுமே என்ன பண்ணுது, பேசுது. ஏன்னா உங்களுடைய நீதி எப்படிப்பட்டது, தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நீதி அப்படிப்பட்ட நீதியாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, அப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்டுக்குள்ள, ஒரு சூப்பர் நேச்சுரல் இதுக்குள்ள அன்னைக்கு மக்கள் இதெல்லாம் கேட்டதே இல்லை. ஏசாயா இதை சொல்லும் போது கேட்டதே இல்லை, ஆனால் ஏசாயா வந்தபோது இதை செய்து காட்டினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஏசாயா சொன்னத ஏசாயா செஞ்சாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் செஞ்சு காட்டினாரு. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள். இதோட முடிஞ்சிருச்சா? நிறைய பேர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்போஸ்தலர் காலத்திலேயே, இயேசு காலத்திலேயே அப்படிங்கிறாங்க. கிடையாது. அப்பனா ஏசாயா புத்தகத்தை இன்னைக்கு மூடிட வேண்டி தானே? இல்லை இல்லை இல்லை. ஏசு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளை அவர்களும் செய்வார்கள், அதை பார்க்கிலோ மேலான கிரியைகளை அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஊழியம் முடிவில்லாத ஊழியம். ஆமென். அவர் இனிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு, நாம தான் அதை முடித்து வைக்கும் சந்ததிகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அப்ப நான் சொல்றேன், ஒரு சூப்பர் நேச்சுரலான திங்ஸ் சபை காண போகிறது. குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறத, செவிடர்கள் கேட்கிறத, முடவர்கள் மானை போல துள்ளி குதிக்கிறத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை தேவன் தன் சபையின் மூலமாக, தன் மக்கள் மூலமாக அவர் செய்கிற, அதை அளவில்லாத விதத்தில் நம் மத்தியில் அவர் துவங்குகிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கிறது நான் சொல்லுகிறேன். ஆமென். எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறீர்கள்? ஆமென். தேவன் நமக்கு செழிப்பை கொடுத்தார், மிகுதியான செழிப்பையும் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இனி வரும் நாட்கள்ல இந்த செழிப்புல மட்டுமல்ல, இந்த ஆரோக்கியத்தில, இன்னும் இந்த சுகத்தில, இந்த தெய்வீக அற்புதங்களிலே நாம் நடக்கிற மாதங்களாக நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Praise God, praise God. பாருங்க, இந்த மாதம் இன்னும் நம்மை அனலாக்கிக் கொள்வதற்கு அநேக வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்த போகிறோம். ஆகஸ்ட் 15 நம்முடைய சபையில் ஒரு கேதரிங் வைக்கிறோம். குடும்பமாய் நாம் எல்லாரும் கூடி வரும்படியாக அதை செய்கிறோம். ஆகஸ்ட் 15 காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம். வரும்போது உங்கள் லஞ்ச் பேக்கெலாம் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கும் கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. குடும்பமாக எல்லோரும் உட்கார போகிறோம், ஜெபிக்க போகிறோம், ஆவியில் நிரப்பப்பட போகிறோம். அது ஒரு வித்தியாசமான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு நேரங்களாய், நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு நேரங்களாய், சபையாய் நாம் புதிய இத காரியங்களுக்குள்ளே நுழைகிற மாதங்களாய் இந்த மாதம் நமக்கு இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் பார்ப்போம் பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் எண்டிங்கில் முடிக்கும் போது பாஸ்டர் ஆப்ரஹாம் சார்ல்ஸ் லண்டன்லேருந்து வராரு. இன்னும் அனலூட்டப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிற மாதங்களாக நமக்கு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நாம் பார்ப்போம் பாருங்க. 6வது வசனம், அப்பொழுது முடவன் மானை போல் என்ன பண்ணுவான், இல்லை முடவன் நடந்தான்னா பரவாயில்ல, முடவன் என்ன பண்ணுவான், குதிப்பான். ஹல்லேலூயா. ஆமென். ஊமையன் நாவு கெம்பீரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஊமையன் வந்து பேசுவான் அப்படின்னு போடல, ஊமையனுடைய நாவு என்ன பண்ணுமா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஊமையன் வந்து பாடுவான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஊமையான நாவுகள் பாடும். ஆமென். ஹல்லேலூயா. ஊமைய வந்து ஏசு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, ஊமையன் வந்து அழகா பாட்டு படிக்க போகிறான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாட்டு பாடுவான். ஆமென். இப்போ தொடர்ந்து பாருங்க, வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்து ஓடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொடுக்கையும் நாணலும் உண்டாகும்,
அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசைகட்டு போவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பேதையாயிருந்தாலும் திசைகட்டு போவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லையேன்னு சொல்லலாம். கடவுள் சொல்றார், நீ பேதன்னு எனக்கு தெரியும். ஆமென். ஆனாலும் நீ திசை கட்டு போக மாட்டாய். ஆமென். சிலர் இந்த உலகத்தில் பாருங்க, புத்திசாலியா இல்லாமல் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானமோ அறிவோ இல்லாமல் இருக்கும். கடவுள் சொல்றாரு, இந்த வழியா வருகிறவன், அவரை வழியாய் கொண்டிருக்கிறவன் பேதையாயிருந்தாலும் அவன் திசை கட்டு போவது இல்லை. ஆமென். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, பயப்படாதீங்க. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே அது காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். இப்ப சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த ஆனந்தத்தை நான் பார்ப்பேன், மிகுந்த செழிப்பை நான் பார்ப்பேன், ஆவியின் நிறைவை நான் பார்ப்பேன், அற்புத அதிசயங்களை நான் பார்ப்பேன், என் தேவன் நீதியை சரி கட்டுகிறதை நான் பார்ப்பேன், என் தேவன் பதில் அளிக்கிறதை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். அப்ப பாருங்க, இந்த மாதங்களை தேவன் இப்படிப்பட்ட ஒரு மாதமா நமக்கு மாற்றி தருகிறார். ஆமென். மாதந்தோறும் புது கனி அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு இல்லை. நமக்கு மாதந்தோறும் கனி இல்லை, தோட்டத்தே தராது. ஹல்லேலூயா. ஆமென். பழமுதிர் சோலை உனக்காகத்தான், படைத்தவன் படைத்தான் நமக்காகத்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். இது பாலசேகர் சங்கீதம். ஆமென். ஹல்லேலூயா. விரைவில் சேர்த்துருவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர் பாருங்க. இந்த உலகமே இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு இதா அது வந்து இருக்க முடியுதுன்னா, கடவுளுடைய ஆவியை பெற்ற நீங்கள், கடவுளுடைய வார்த்தை பெற்ற நீங்கள் இன்னும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த களிப்புடன் பாடு. ஆமென். நிறைய பாட்டு பாடுற மாசமா உங்களுக்கு இருக்குங்க. எல்லாம் சொல்லுங்க, பாட்டு தான் இனிமே ஒரே பாட்டு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செலிப்ரேஷனாக ஹல்லேலூயா உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. 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 ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் த ரிடீம்டு பீப்புள். யூ ஆர் த ரிடீம்டு பீப்புள். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஒரு மீட்பு நடந்திருக்கிறதுனாலே களிப்பு நமக்கு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிறது இந்த மீட்பு எப்படி உண்டாச்சு, அதான் நினைவு கூற போறோம். கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். இந்த மீட்பு அவருடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மீட்பு. உங்களுக்கு எதை கொண்டு வருதுங்கிறது தான் இந்த ஏசாயா 35. மீட்பின் ஆசீர்வாதங்கள் அல்லது தேவனுடைய மீட்பின் வல்லமை என்னத்தெல்லாம் கொண்டு வருது? குருடான கண்ணை திறந்து விட்டுருதாரு, செவிடான காதை திறந்து விட்டுருதாரு, நடக்க முடியாத கால்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊமையன் கம்பீரித்து பாட ஆரம்பிக்கிறான். ஆமென். நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம பார்க்கிற நாட்களை தேவன் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் அடைவோமான்னு கேட்கலாம். இல்ல இல்ல, புதிய உறுப்புகளையே தேவன் உங்களுக்கு தருகிற நாட்களா இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய உறுப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இன்னைக்கு பாருங்க, இந்த மீட்பின் அடையாளங்களாக தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம், பிட்கப்பட்ட அவருடைய சரீரம் நம்முடைய மீட்புக்காக தேவன் ஏற்படுத்தின காரியமா இருக்கிறது. அதனாலதான் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று சொன்னார். ஹல்லேலூயா. எஸ். அன்னைக்கு பஸ்கா ஆட்டு அந்த பலி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்தது. அந்த மீட்பிலேயே எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மீட்பிலேயே என்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருந்ததுன்னு யோசித்து பாருங்க. அன்று இரவு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். 430 வருட அடிமைத்தனங்கள் உடைந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிமைத்தனத்தை உடைக்கும் என்றால், இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிற தேவகுமாரனுடைய ரத்தம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல அடிமைத்தனங்களை அது நீக்கி போடுகிற ரத்தமாயிருக்கிறது.
ஹalleluya ஒரு விடுதலையின் மாதங்களாய் உங்களுக்கு இருக்கும் ஹalleluya குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றது மெய்யான விடுதலை நீங்க பாப்பீங்க ஒரு ரியல் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் உங்களுக்கு உண்டாகிறது நீங்க பாப்பீங்க 430 வருட அடிமைத்தனங்கள் நீங்கினது மட்டுமல்ல அடிமைகள் விடுதலை அடைந்தது மட்டுமல்ல வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார் ஆமென் அதனால நான் சொல்றேன் புதிய உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கையை விட கீழானதல்ல அதை விட பல மடங்கு அது பெரியதாக இருக்கிறது அப்ப பழைய உடன்படிக்கையிலேயே கடவுள் செழிப்ப தராருன்னா புது உடன்படிக்கையில மிகுந்த செழிப்பை அவர் தருகிறார் நான் சொல்லுகிறேன் மிகுதியான செழிப்பை அவர் தருகிறார் என்று சொல்லுகிறேன் ஆமென் வேதம் சொல்லுகிறது அவங்க கோத்திரத்துல ஏழை ஒருத்தனும் கிடையாது நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த மீட்பின் இந்த செயலிலே பங்கு பெறுகிற உங்களுக்குள்ளே தரித்திரர்கள் யாரும் இருப்பதில்லை ஏழைகள் யாரும் இருப்பதில்லை கடனாளிகள் இருப்பதில்லை வறுமையில யாரும் இருப்பதில்லை வனாந்தரங்கள் கூட வயல்வெளிகளாக மாறும் ஆமென் கல்வாரி வெட்டத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் அதனாலதான் இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இதை எடுத்துக் கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட மீட்பின் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில செயல்படுகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் ஹல்லேலூயா ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க உங்க வீடுகளிலே நீங்க கம்யூனியன் எடுத்துக்கலாம் இந்த கப்ஸ் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணி இந்த நேரத்துல அந்த கம்யூனியன்ல நீங்க பங்கு பெறலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடுத்தது சொல்லியிருக்குது அந்த பார்வோனின் ஆதிக்கத்துல அவர்கள் சரீரத்திலே ஆரோக்கியமற்றவர்களாக அடி வாங்கி உத வாங்கி பலகீனர்களாக மாற்றப்பட்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்தார்களோ அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா வேதம் சொல்லுகிறது அவர்கள் கோத்திரத்தில் பலவீனமானவர்கள் ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா நான் சொல்றேன் அதுவே அப்படி இருக்கும்னா இன்னைக்கு நான் சொல்றேன் பலவீனமானவர்களை நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய மீட்பு இல்ல நீங்க போய் சில பேருடைய பலவீனத்தை நீக்குகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் சில பேருடைய பலவீனங்கள் உங்க மூலமாய் நீக்கப்படும் சில பேருடைய வியாதி உங்க மூலமாய் நீக்கப்படும் அதுதான் பெரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது ஆமென் ஹல்லேலூயா இயேசுவின் சரீரத்தை புசிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது இதெல்லாம் மனசுல நினைவு கூறுங்க அது மட்டுமல்ல பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள் ஆமென் நான் சொல்ற தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிற வாழ்க்கை நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை ஹல்லேலூயா அதை இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது ஆமென் கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்வோம் Glory to God. ஒவ்வொருவரும் இதை எடுத்துக்கொள்வோம் எல்லாருக்கும் பரிமாறு மட்டும் காத்திருங்கள் இறுதியில் நாம் ஒருமனப்பட்டு நாம் புசிப்போம் ஹல்லேலூயா வனந்தீரம் செழித்திடுமே கடவுளுடைய மீட்பின் வல்லமையை அனுபவிக்கிற ஒரு மாதங்கள் ஹல்லேலூயா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி The power of redemptions. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஹல்லேலூயா உங்களை மீட்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது அதனாலதான் புண்ணினாலும் வெள்ளியினாலும் உங்களை மீட்டெடுக்காமல் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது You are redeemed by the precious blood of Jesus Christ. The precious blood. Hallelujah. It's carried the redemptive power. ஒரு மீட்கிற வல்லமை இதற்குள்ளாக இருக்கிறது Hallelujah. இதை புசித்ததில் பானம் பண்ணும் பொழுது அந்த மீட்பின் வல்லமை உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் ஆண்டாண்டு காலமாய் பிசாசு உங்க வாழ்க்கையில போட்ட சாபங்கள் முடியும் Hallelujah. கண்ணீர் கவலைகள் நீங்கும் Hallelujah. 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 வியாதிகள் நீங்கும் வறுமைகள் நீங்கும் Hallelujah. விடுவிக்கப்பட்டு களிப்போடு மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அதற்காகவே தேவன் தன் குமாரனை அனுப்பினார் எல்லாரும் சொல்லுவோம் இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது இந்த திராட்சை ரசம் எனக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாயிருக்கிறது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற என் வாழ்விலே மேற்பின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபமாகி நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு என்னை என் குடும்பங்களை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டா சாபங்களுக்கு நீங்களாக்கி மீட்டுக்கொண்டா
இனி சாபங்களை அல்ல, இனி மீட்பின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கும் என் சந்ததிக்கும் என்றைக்கும் உரியதாய் அது மாற்றப்பட்டிருக்கிறது. தேவன் தன் குமாரனை கொண்டு செய்த செயலை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய மீட்பின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த நேரங்களில் இருந்து இதுவரை இல்லாத ஆனந்தம், இதுவரை இல்லாத செழிப்பு, இதுவரை இல்லாத மகிழ்ச்சி, இதுவரை இல்லாத பெருக்கங்கள், இதுவரை இல்லாத நன்மைகளை என் வாழ்வில் நான் பார்ப்பேன். இயேசுவின் ரத்தம், அவருடைய சரீரம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் புசிப்போம். Glory to God. Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you so much. Hallelujah. Thank you so much. Hallelujah. நம்முடைய மீட்பின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். மீட்பின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மீட்டெடுக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மீட்பையின் வல்லமையை நாங்கள் இன்னும் பரிபூர்ணமாய் அனுபவிக்கும்படியா செயல்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தெய்வீக சுகங்கள், தெய்வீக பலன்கள், தெய்வீக அதிசயங்கள், அற்புதங்கள், திருப்பங்கள் வாழ்விலே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. வரவேற்கிறோம். மா கோரா சக்கேரா பாரா 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 நம் கொடுக்க இருக்கிறோம். உங்கள் கரங்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் தசம பாகங்கள், உங்கள் காணிக்கைகள், உங்கள் முதல் பலன்களை நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற நேரம். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க ஆன்லைன்ல நீங்க கொடுக்கலாம். நீங்கள் கூகுள் பே மூலமாக நீங்கள் ஷோ பண்ணலாம், நீங்கள் விதைக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஊழியங்கள் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் நீங்கள் இந்த ஊழியங்களில் விதைக்க நான் உங்களை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆனந்த அறுவடைகள் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே உங்களுக்கு உண்டாகட்டும். ஆனந்த விதையை விதைப்போம். ஆனந்தமாக நம்ம அறுக்க போகிறோம். பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி நிறைந்த இருதயத்தோடு. Hallelujah. அந்த கவர் வேணா பெற்றுக்கொள்ளுங்க. ரைட்டிட்டு உங்கள் கம்பெனி பேர், உங்கள் ஃபேமிலி பேர் எழுதுங்க. தேவனனை ஆசீர்வதித்தா தேவனை கனம் பண்ணும்படியாக நான் கொடுக்குறேன். சில பிள்ளைகள் நானும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். பரவாயில்ல, நீங்கள் நம்பிக்கையின் விதைகளை இன்னைக்கு விதைங்க. சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையில் அந்த நாளை தேவன் கொண்டு வருகிறார். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியாய் வனாந்தரங்கள் வயல்வெளிகளாக மாறும். கடுவெளி ஹல்லேலூயா புஷ்பத்தை போல் பூக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு செழிப்பின் நாளை தேவன் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் காண்பீர்கள். மிகுந்த செழிப்பை நீங்கள் பார்க்கிற நாட்களை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தசம பாகம் காணிக்கைகள் நீங்கள் கொடுக்கிறது தேவனை கனம் பண்ணுகிற ஒரு காரியம் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட மாபெரும் கனவுகளோடு எங்களோடு நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are a partner of this great vision. இந்த மிகப்பெரிய தரிசனத்திலே ஒரு பங்காளர்களாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திலே வருகிற எல்லா அறுவடைகளும், எல்லா பலன்களும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் என்றைக்கும் அது அறுவடையாய் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பெருக விதைக்கிறேன், நான் பெருக அறுப்பேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரயாசத்தின் பலனை எனக்கு தந்தவர் தேவன். ஆகையால் என் தேவனை நான் கனமனும்படியாய் கொடுக்கிறேன். தேவ வார்த்தைகளை கனமனும்படியாய் கொடுக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சுவிசேஷம் பரவும்படிக்காய் கொடுக்கிறேன். திக்கற்றவர்களும் ஏழைகளும் விசாரிக்கப்படும்படியாக நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஆலையிலேயே அறுவடைகளாக எனக்கு மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே வானம் திறந்து கொட்டப்படுகிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நான் கையிடும் எல்லா வேலைகளிலேயும் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் கொடுக்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
Hallelujah. Oh, joyfula kudunga, joyfula harvest panuvinga. Amen. சந்தோஷமாய் கொடுத்து சந்தோஷத்தின் அறுவரை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என்று